மாஷா, மாஷா, நீ எங்க போன? என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போன? மாஷா, ஹாய் விக்கி. ஹாய் மாஷா. சரி மாஷா, என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? இது எந்த இடம்? இதுவா? உனக்கு இது பாக்க என்ன மாதிரி இருக்கு? இதுவா? இது ஒரு சேனல் மாதிரி தெரியுது. ஆனா என்ன சேனல் எனக்கு தெரியலையே மாஷா. ஓகே, இது என்ன தெரியுமா? இதுதான் ஜெம் கிட்ஸ். ஓ, அப்படியா? இந்த சேனல் குழந்தைங்களா பார்ப்பாங்களே, அந்த சேனல் தானே? ஆமா, கரெக்டா சொன்ன. இந்த சேனல்ல குட்டி குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம்லாம் சூப்பரா இருக்குமே, அதுதானே? ஆமா. சரி, எதுக்காக என்னங்க கூப்பிட்டுருக்க? இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். கதையா? சூப்பர். எனக்கும் ரொம்ப போரா இருந்துச்சு. சரி, எனக்கு இப்ப அந்த கதையை சொல்றியா? ஓகே மிக்கி. ஓகே, உனக்கு என்ன கதை வேணும் மிக்கி? எனக்கா ஒரு நீதி கதை சொல்றியா மாஷா? நீதி கதையா? சரி, நான் சொல்றேன் மிக்கி, நீ கேட்டுக்கோ சரியா? இந்த கதை வந்து ஒரு இளவரசி பத்தின கதை. இளவரசினா யாரு மிக்கி? இளவரசியா? யார் அது? இளவரசினா ஒரு ஊர்ல அரசாள்ற ராஜாவோட மகளதான் இளவரசின்னு சொல்வாங்க. அப்படியா? சரி சொல்லு. இந்த கதை பேராசை பிடிச்ச ஒரு இளவரசி பத்தின கதை. மாஷா, பேராசனா என்னது? பேராசனா எதையுமே போதும் நினைக்காம அளவுக்கு மீறி ஆசைப்படுறதுதான் பேராசமிகி. ஓ, அப்படியா? எனக்கு ஆனா புரியலையே. எனக்கு புரியற மாதிரி சொல்றியா? நான் சொல்றேன். என்கிட்ட ஒரு 4 சாக்லேட் இருக்குன்னு வெச்சுக்கோயே. உனக்கு எத்தனை சாக்லேட் வேணும்னு நான் கேட்டா நீ எத்தனை வேணும்னு சொல்லணும்? 4 வேணும்னு சொல்லுவேன். இததான் பேராசன்னு சொல்வாங்க மிகி. அப்படியா? ஆமா. இந்த ஊர்ல இருந்த இந்த இளவரசியும் இதே மாதிரிதான் இருந்தாங்க மிக்கி. சரி வா, நம்ம கதையில போய் பார்க்கலாமா? ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு. அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தாலாம். இளவரசி பேருதான் மாதேவி. அந்த இளவரசி எப்படிப்பட்டவன் தெரியுமா? தெரியாதே. ஒரு இளவரசினா எந்தெந்த குணம் எல்லாம் இருக்கணும்னு நீ நினைக்கிற மிக்கி? எல்லாருக்கும் உதவி வரவங்களா, பண்பானவங்களா, அமைதியானவங்களா இருக்கணும். அப்படிதானே இருக்கணும். ஆனா இவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? எப்படி இருந்தாங்க? இவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருந்தாங்க மிக்கி. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை விட பெருசா நல்லதா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பொதுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, எனக்கு நகைங்கள்லாம் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே. ஆமா மாஷா, அவங்க தான் இளவரசியாச்சு. அவங்க வீட்டில் தான் நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கும், நகைங்களும் இருக்குமே. அப்புறம் ஆசைப்பட்டாங்க. ஆமா, ஆனா இவங்க கிட்ட எல்லாம் இருந்தோம் இவங்களுக்கு பத்தல அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சா? அப்ப பாத்துக்கோ, இந்த இளவரசி எவ்வளவு பேராசை பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா மாஷா. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க அம்மா கிட்ட போய் இவங்க அழுதுட்டே இருந்தாங்களாம். எனக்கு அழகான நகை இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க சந்தோஷப்படணும்னு அவங்க அம்மா சொன்னாலும் அவங்க கேட்காம புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மா அவங்க கிட்ட என்ன சொன்னாங்களா தெரியுமா? இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க அம்மா அவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களாம். அத அந்த மாதேவி கேட்டாங்களா? இல்ல, இன்னும் எனக்கு நிறைய வேணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாங்களா அந்த பேராசை பிடிச்ச இளவரசி. அப்புறம் என்னாச்சு மாஷா? அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா தெரியுமா? இவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு அவங்க அறை உள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ 2 குட்டி தேவதைங்க வந்தாங்களாம். தேவதைங்களா? யார் அது? எப்படி இருப்பாங்க? ஆமா மிக்கி,
உனக்கு தெய்வதைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. நிறைய கதைகள்ல தேவதைங்க வந்து நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் தருவாங்க மிக்கி, நீ கேள்விப்பட்டதில்லையா? இல்ல மாஷா, நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆமா மிக்கி, தேவதைங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, தெரியுமா? அப்படியா? நான் கேட்டா கொடுப்பாங்களா? கண்டிப்பா. நீ கரெக்டானதா கேள, நீ கவலைப்பட்டு நீ கடவுள் கிட்ட எதை கேட்டாலும் அத தேவதைங்க மூலமா கடவுள் உனக்கு செய்வாரு மிக்கி. அப்போ அந்த பேராசை பிடிச்ச இளவரசி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த குட்டி தேவதைங்க அவங்க முன்னாடி வந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க ரெண்டு குட்டி தேவதைங்க வந்து, நீ வேண்டியது எல்லாமே உனக்கு போதும் போதும்னு கிடைக்கிற வரத்தை அந்த பேராசை இளவரசிக்கு கொடுத்தாங்க. அடுத்த நிமிஷமே அவளோட அரை முழுசும் புது துணி, புது நகைங்க, அலங்கார பொருட்கள்னு நிறைஞ்சு இருந்துச்சாம். அப்படியா? அப்புறம் என்ன பண்ணா? அவளுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வேலை ஆட்கள் வேற இருந்தாங்களாம். ஒரு வேலைக்கார பொண்ணு அவளுக்கு செப்பல் மாட்டி விட்டாளா, ஒருத்தி அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாளா, அவளுக்கு வேணும்னு நினைச்சது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருச்சா. சாப்பாடு கூட ஓட்டி விட்டாங்களா மாஷா? ஆமா மிக்கி, அவளுக்கு எல்லாமே அந்த வேலைக்காரங்க செஞ்சாங்களா. அப்ப அவ என்னதான் பண்ணா? அவளுக்கு சந்தோஷத்துக்கு பதிலா சோகமா தான் இருந்துச்சா. ஏன் மாஷா? அதுதான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைச்சது இல்ல. ஏன்னா அவ வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்களாம், அவளை சுத்திலும் ஆள் இருந்ததுனால அவளுக்கு இருந்த சுதந்திரமே போயிடுச்சா மிக்கி. அப்புறம் என்னாச்சு? அவ ரொம்ப சோகமா இருந்தாளாம். அடடா, நம்ம கிட்ட இருந்த பொருட்களை வச்சு நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட வேண்டாத வேலை செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோமேனு வருத்தப்பட்டாளாம். அப்புறம் என்ன பண்ணா? நிறைய வேலைக்காரங்க இருக்கிறதுனால அவளுக்கு இருந்த சுதந்திரம் எல்லாம் போச்சாம், நிம்மதியா தூங்க கூட முடியலையே. ஐயோ பாவம். அந்த இளவரசி அழுது 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 ரொம்ப சோர்ந்து போயிட்டாளாம் மிக்கி. அவளுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு. அப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா மிக்கி? என்ன ஆச்சு மாஷா? திரும்பவும் அந்த ரெண்டு குட்டி தேவதைங்க வந்தாங்களாம். இந்த தடவை அந்த தேவதைங்க எதுக்கு வந்திருப்பாங்க நீ நினைக்கிற மிக்கி? எதுக்கு வந்தாங்க? அந்த தேவதைங்க கொடுத்த வரத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா. ஆனா அவங்க எதுக்காக அந்த வரத்தை வாங்கி இருப்பாங்க நீ நினைக்கிற? எதுக்காக தெரியலையே. முதல்ல அந்த இளவரசி எதை நினைச்சு கவலைப்பட்டாங்க? தனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க. இப்போ எதை நினைச்சு கவலைப்படுறாங்க? இப்போவா? இப்போ எல்லாம் இருந்தோம் அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்ல, தனியா எதுவுமே பண்ண முடியலன்னு கவலைப்பட்டாங்க. ஆமா, திருப்பி அவங்க கவலைப்படுறாங்க இல்லையா? திருப்பி அவங்க கவலைப்பட்டதுனால தான் அந்த ரெண்டு குட்டி தேவதைகளும் வந்தாங்க. அவங்க மறுபடியும் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பேராசை இளவரசி கிட்ட கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி வாங்கி. மாஷா மாஷா, சொல்லுங்கம்மா. அப்படினா என்ன மந்திரனா? முதல்ல அவங்க என்ன மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளுக்கு எல்லாமே கொடுத்தாங்களோ அதே மந்திரத்தை தான் திருப்பியும் அவங்க அவளுக்கு கொடுத்தாங்க. உடனே திரும்பவும் அங்க வந்த ரெண்டு குட்டி தேவதைங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பேராசை இளவரசி கிட்ட கொடுத்ததை எல்லாத்தையும் திரும்பி எடுத்துக்கிட்டாங்க. தங்கிட்ட இருக்கிறதோட அருமையும் அமைதியும் அவளுக்கு அப்பதான் புரிஞ்சுதான் மிக்கி. அப்புறம் என்னாச்சு மாஷா? அதுக்கப்புறமா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ற, தன்னோட தவறை திருத்திக்கிட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா அவ வாழ ஆரம்பிச்சாலாம். சூப்பர்ல. ஆமா மிக்கி, அவங்க அம்மாவும் அவளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நீ இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிற மிக்கி? இந்த கதையிலயா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும், அதிகமா எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, அதுதானே? ஆமா மிக்கி. உனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கா மிக்கி? என்ன பழமொழி? அது வந்து பேராசை பத்தி ஒரு பழமொழி இருக்கே மிக்கி. பேராசை?
பெரு நஷ்டம். ஆமா ஆமா மிக்கி, அந்த பழமொழி ஏத்த மாதிரி தான் இந்த பேராசை இளவரசியும் அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நிம்மதியே இல்லாம ஆகிட்டாங்க. அதனால நம்ம எதுவுமே அளவோட ஆசைப்பட்டோம்னா அது கிடைச்சதுன்னா நம்ம அதுக்கேத்த சந்தோஷத்தை படுவோம் மிக்கி. அப்படியே மாஷா, மாஷா மாஷா, உங்ககிட்ட ஒரு 4 சாக்லேட் வச்சிருக்கிறல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி. ஆமா, எனக்கு 4 சாக்லேட்டும் தரியா? பாத்தியா, இப்பதானே நான் உனக்கு இந்த கதையை சொன்னேன். நீ அந்த 4 சாக்லேட்டையும் உனக்கே வேணும்னு கேக்குற பத்தியா, இதுதான் மிக்கி பேராசை. ஆமா மாஷா, இப்பதான் நீ சொன்னல, இப்பதான் எனக்கு அந்த கதையோட கருத்து புரிஞ்சுது. நான் இனிமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். சரியா மாஷா? சரி மிக்கி. குழந்தைங்களா, இந்த ஸ்டோரி மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பேராசை பெரும் நஷ்டம். நமக்கு நம்ம அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுக்கறாங்களோ அதை வச்சு நாம சந்தோஷப்பட்டுக்கணும். எதுவுமே அதிகமா நம்ம ஆசைப்படக்கூடாது. சரியா? சரி மாஷா, அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணும் போது இதை விட சூப்பரான ஒரு கதையை எடுத்துட்டு வரணும். சரியா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி அடுத்த வாரமும் நான் உங்களை மீட் பண்றேன். பாய். நான் உங்க மிக்கி. நான் உங்க மாஷா. பாய்.